வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாம க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லை கவுண்ட் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டடாக உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் வாங்க இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம கண்டென்ட் ரெடி பண்ண வீடியோவை யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் மொபைல்லேருந்து இருந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் வந்து குரோம் ப்ரௌசர் எனக்கு அதுக்கு தேவை அதனால் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லேப்டாப் வச்சுருந்திங்கன்னா லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணலாம் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து இந்த மாதிரி டாட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் க்ளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைலிலேருந்து அப்லோட் பண்ணுறனால அந்த டெஸ்க்டாப் சைட்டை க்ளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபெசிலிட்டியை நம்ம மொபைல்லேயே பண்ணலாம் ஓகேவா அதனால் நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு மொபைலில் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கிறதுனால நம்ம இருந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா யூடியூபோட ஹோம் பேஜை நம்ம கிளிக் பண்ணலாம் இப்போ யூடியூப்போட ஹோம் பேஜ் வந்து போகுது அதோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஏன்னா டெஸ்க்டாப் சைட் நம்ம கிளிக் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் எப்படி நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியே காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சேனல் லாகின் அதாவது ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கணும் என்னுடைய சேனலுக்கு லாகின் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் லாகோ காமிக்குது இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஒன்று வந்து அப்லோட் வீடியோ இன்னும் வந்து கோ லைவ் அப்படிங்கிறத காமிக்கும் இப்போ நம்ம அப்லோட் வீடியோ ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்குறது தான் அந்த ப்ளஸ் லிம்பில் அப்லோட் வீடியோவை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி அப்லோட் பண்ணணுமோ வீடியோ எங்கே அப்லோட் பண்ணணுமோ அந்த ஒரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகும் முன்னாடி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வீடியோஸ் டூ அப்லோட் அப்படிங்கிறத காமிக்கும் இப்போ நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்கும் நீங்கள் எல்லா செட்டிங்ஸையும் முடிச்ச பிறகு தான் அது வந்து பப்ளிஷ் ஆகும் ஆ ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த எந்த இதில் நீங்கள் வீடியோஸ் வச்சுருக்கீங்களோ அதை காமிக்கும் அந்த இதில் போய் இப்போ நான் ஃபைல்ஸில் போயிட்டு நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்காண்டி காமி உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ வச்சுருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்னா அது ப்ராசஸிங்கில் காமிக்கும் இதுதான் வந்து செட்டிங்ஸ் பேஜு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று டீட்டெயில்ஸ் ரெண்டாவது ஒன்று வந்து வீடியோ எலமெண்ட்ஸ் விசிபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும் வீடியோ அப்லோட் ஆகிறது வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகும் சைடில் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மூணே கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் டைட்டில் வந்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைட்டில் நீங்கள் கரெக்டான டைட்டில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வீடியோ வந்து ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாம் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது பார்க்கலாம் ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம ஃபுல்லாகதே சொல்ல முடியாது ரொம்ப லென்த்தியாக போகும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்ன எழுதணுமோ அது எல்லாமே எழுதிக்கலாம் அதாவது வீடியோஸ் நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கலாம் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய வீடியோஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸை பற்றி கண்டிப்பாக எழுதுங்க அப்படி எழுதலை அப்படின்னா உங்களுடைய சர்ச் ரேங்கிங்கில் முன்னாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க டைட்டில் கொடுத்தாச்சு அடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் தம்நைல் தம்நைல் வந்து நீங்கள் தம்நைல் தான் இப்போ ஹார்ட் ஆஃப் த ஒரு வீடியோ நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறது முக்கியம் கிடையாது பட் ஆனால் முக்கியம் இருந்தால் கூட அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அப் தம்னில் தான் நீங்கள் கரெக்டாக காமிக்கணும் ஏன்னா நிறைய பேர் தமிழில் பார்த்து அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வீடியோஸை க்ளிக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால் தம்நை அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் எது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து போடுறீங்க அப்படிங்கிறத ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக கேட்டகரியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆப்ஷன் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆடியன்ஸ் இப்போ வந்து நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணிருக்கீங்க அந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கான வீடியோவா இல்லை கிட்ஸ் இல்லாமல் அதாவது எயிட்டீன் ஏஜ்க்கு மேலே உள்ளவங்களுக்கான வீடியோவா அப்படிங்கிறத கேட்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீடியோ எதுக்கு க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நான் மேக்சிமம் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன் இதில் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து எயிட்டினுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோவில் ஏதாவது பெய்டு ப்ரொமோஷன் அதாவது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எதுவும் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டேக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் டேக்குங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவுக்கு முக்கியம் முக்கியமான நீங்கள் மூணு விஷயங்களில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் അത് വീഡിയോയുടെ ടൈറ്റിൽ നെക്സ്റ്റ് പാങ്ങി അപ്പം ഡിസ്ക്രിപ് மூணாவது டேக்கு டேக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோஸ் வந்து ரேங்கிங்கில் வரும் நீங்கள் டைட்டில் கொடுக்குறதா இருக்கட்டும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் டேக்கு இந்த மூணையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்து கொடுக்கும் போதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் உங்களுடைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணும் போது அது முன்னாடி வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் வியூஸ் கூடும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகாங்க எல்லா விஷயமே இருக்கும் இந்த டேக்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படிலாம் டேக் யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் கீவேர்ட் டூல் யூஸ் பண்ணி எப்படி டேக்ஸை வந்து நம்ம நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் இது பேஸிக்கான செட்டிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்த லாங்குவேஜ் சப்சைட்டு சப்டைட்டல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ண வீடியோ வந்து எந்த லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாம் தமிழ் லாங்குவேஜில் தான் கிரியேட் பண்ணுவாங்க அதனால் அதில் தமிழ் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க ரெக்கார்டிங் டேட் வந்து என்ன டேட்டில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்னென்னா லைசன்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் க்ளிக் பண்ணியிருப்போம் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அது ஏன் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணணும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் அது ஏன் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அது பெரிய டாப்பிக்காக போகும் அதை வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் தனித்தனியாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணாதான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல முடியும் அடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோட் எம்படிங்கிறத டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணணும் இப்போ வந்து பீப்புள் இன் பிளாக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெக்னால டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்குரிய கேட்டகரியில் சூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கமெண்ட்ஸ் யாராவது உங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஹோ ஹோல்டு பொட்டன்ஷியல் இம்ப்ரூப் அடுத்து வந்து யார் யார் லைக் பண்ணுறாங்க டிஸ்லைக் பண்ணுறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கரெக்டான செட்டிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது முக்கியமான ஹார்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா தம்மைல் அதுக்கு கீழே இருக்குது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து டேகு இது ரிலேட்டடான உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் அது ரொம்ப லெந்தியாக இருந்துச்சுன்னா வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறேன் இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் அதாவது டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த இது பார்க்கலாம் வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ எலமென்ஸ் அப்படிங்கிற டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நான் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால இந்த மாதிரி காமிக்கிது வீடியோ எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டிங்கிறதுல வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்க வீடியோவை பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நான் அதை வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது மோடி நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எலமெண்ட்ஸ் வரது நான் எதுவுமே கிளிக் பண்ணாதனால அடுத்த இதில் வரல ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எலமெண்ட்ஸ் வந்துருச்சு பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு வீடியோ எலமெண்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் ஆட் கால்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ எனேபிள் ஆகாமல் இருக்குது நீங்கள் எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து எனேபிள் ஆகும் கால்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஓகேவா நீங்கள் அடுத்து வந்து விசிபிலிட்டிஸ் விசிபிலிட்டி அப்படின்னா பார்வை நம்ம எப்படி பா அதாவது விசிபிலிட்டி யார் யார் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிபிலிட்டி நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கார்னரில் இருக்குது நெக்ஸ்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் விசபிலிட்டிஸில் வரும் பப்ளிக் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா பப்ளிஷ் கீழே வந்து பப்ளிஷ்ன்னு கேட்கும் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும் இவ்வளோ தான் வந்து ஜென்ரான செட்டிங்ஸு இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தாலே போதும் உங்களுடைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிரும் இதில் எந்தெந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸை வந்து ரேங்கிங் கொண்டு வரலாம் அது அந்த எப்படி யூஸ் பண்ணுறது ஹேஷ்டாக் எப்படி யூஸ் பண்ணுறது அதே மாதிரி டேக்ஸை வந்து நம்ம நம்மளுடைய வீடியோஸ்க்கு ரிலேட்டடான டேக்ஸ் வந்து கீவேர்டு டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம எடுக்கலாம் அடுத்து வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து இதில் இது ஜென்ரல் செட்டிங்ஸு இதில் நீங்கள் ரேங்கிங் கொண்டு வரதுக்கான நிறைய செட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸை போடுறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த உங்களுக்கு வீடியோ போடும் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறேன் bye friends next video on paklam bye